டிஃப்ரென்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் சர்க்யூட் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி தான் படிக்க போகிறோம். ஸோ ஏற்கனவே சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை பற்றி ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட நிறைய டைப்பான ரீசன்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஈக்குவல் சர்க்யூட் பற்றி படிக்க போகிறோம். இது என்னடா ஈக்குவல் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த மோட்டருக்கு மட்டும் கிடையாது, த்ரீ ஃபேஸாக இருக்கட்டும், இதே சிங்கிள் ஃபேஸாக இருக்கட்டும், சிங்க்ரனஸ் மோட்டராக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கட்டும், எதுக்குமே வந்து ஈக்குவல் சர்க்யூட்டுங்கிறது வந்து எந்த ஒரு கான்செப்ட்லையுமே வந்து வரைவாங்க. இது ஏன் வந்து வரைகிறாங்கன்னா, இது வந்து ஒரு ஈஸி அனாலிசிஸ்க்காக. அது வந்து இப்போ ஸ்டேட்டார் ரோட்டார் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம், ஸ்டேட்டாரில் ஒரு காயில் இருக்குது, ரோட்டாரில் ஒரு காயில் இருக்குது, நம்ம படிச்சுருக்கோமே தவிர அதோட வேல்யூ என்ன, ஒவ்வொரு வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எவ்வளோ அலமெண்ட் ஆஃப் கரண்ட் போகுது, எவ்வளோ அலமெண்ட் ஆஃப் வோல்டேஜ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து சர்க்யூட் தேரி மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு எது யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவல் சர்க்யூட் தான் யூஸ் ஆகுது. இது வந்து எந்த ஒரு மோட்டருக்குமே அந்த ஈக்குவல் சர்க்யூட் வந்து நம்ம வரையலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸில் வந்து வரைகிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க, எதுலேருந்து வந்து இதை வந்து அந்த தேரி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, டபுள் ரிவால்விங் ஃபீல்ட் தேரி. ஸோ நம்ம போன வீடியோஸில் பார்த்திங்கன்னா அதை பார்த்துருப்போம், டபுள் ரிவால்விங் ஃபீல்ட் தேரினா என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஃபீல்ட் தேரி பற்றி பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ளக்ஸை வந்து ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க, ஒன்று பார்த்திங்கன்னா ஃபார்வர்டாகவும் இன்னொன்று பேக்வர்டாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபார்வர்ட் ஃப்ளக்ஸ்னால ஒரு டார்க்கும், பேக்வர்ட் ஃப்ளக்ஸ்னால ஒரு டார்க் வந்திருக்கும். ஃபார்வர்ட் ஃப்ளக்ஸ்னால வரக்கூடிய டார்க்கோட ஸ்லிப் எப்படி இருக்குன்னா எஸ்ன்னு இருக்கும். இதே பேக்வர்ட் ஃப்ளக்ஸ்னால வரக்கூடிய டார்க்கோட ஸ்லிப் வந்து எப்படி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, 2-S சொல்லி எடுத்திருப்பாங்க. இது வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக இவங்க எடுத்திருக்க ஒரு ஃபார்மா தானே தவிர, இதுக்கு வந்து பிகைண்டாக வந்து பெரிய ரீசன்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து எஸ் இது 2-S எடுத்திருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோர் லாஸ் அப்படின்னு, கோர் லாஸ் அதாவது வந்து ரெண்டு டைப் ஆஃப் லாஸ் இருக்குது மிஷின்ஸில், ஒன்று கோர் லாஸ், இன்னொன்று வந்து காப்பர் லாஸ். இந்த கோர் லாஸ் இல்லாமல் வந்து என்ன மாதிரி கண்டிஷன் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஈக்குவல் சர்க்யூட் ஃபார்மெட்லாம் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா, ஸ்டேட்டார் இம்பிடன்ஸ் பார்த்திங்கன்னா இசட், தட் இஸ் ஈக்குவல் டு R1 + jX1. அதாவது வந்து ஸ்டேட்டார் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சொல்லியிருந்தோம், ஸ்டேட்டார் ரோட்டார்னு தான் சொல்லிட்டு இருந்தோமே தவிர, நம்ம அதில் உள்ள இம்பிடன்ஸ் என்ன, அதில் உள்ள ரெசிஸ்டன்ஸ் என்ன, ரியாக்டன்ஸ் என்னங்கிறத பற்றி நம்ம எதுவுமே இது வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணதில்ல. அது அனலைஸ் பண்ண போகிறது தான் அந்த சர்க்யூட்டு. அதனால் ஸ்டேட்டார் இம்பிடன்ஸ் வந்து என்ன நடக்கும், R1 + jX1. R1ங்கிறது ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ், X1ன்றது ஸ்டேட்டார் ரியாக்டன்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் R2 சொல்லி ஒன்று எடுத்துக்கீங்க, X2 எடுத்தீங்கன்னா இது ரியாக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரோட்டார் சைடு. R2 சொல்லி ரெஃபர் பண்ணிங்கன்னா செகண்டரி சைடு, ரோட்டார் சைடு. இப்போ வந்து ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், பேக்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஃபார்வர்ட்னால கண்டிப்பாக வந்து டார்க் இருக்கும், ஃப்ளக்ஸ் இருக்கும், எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. அதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா R2 / S இருக்கும். இதே இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா R2 / S சொல்லி இருக்கும். ஸோ எஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து R2 டிவைட் பண்ணுறதா வந்து என்ன சொல்லி பார்த்திங்கன்னா, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸோட டிவைட் பை S போட்டிங்கன்னா அதாவது டோட்டல் ஃபார்வர்ட் ரெசிஸ்டன்ஸ், இது பேக்வர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி எடுக்காங்க. இதான் கீழே பார்க்குற இந்த சர்க்கியூட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து R1 X1ங்கிறது வந்து ஒரு ஃபார்மெட் இருக்கும், அது வந்து ஸ்டேட்டார் சைடு, இந்த ரெண்டு வந்து ரோட்டார் சைடு. இது வந்து ஃபார்வர்டு ஃப்ளக்ஸ்னாலையும் இது பேக்வர்ட் ஃப்ளக்ஸ்னாலையும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு பேரலாக இருக்குல்ல, இது இந்த ரெண்டு சீரிஸு, இது வந்து இதுக்கு பேரலாக இருக்குது. இது வந்து X0, இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கோர்லா சைடு, அதான் வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இதனால் வந்து வரக்கூடிய கரஸ்பாண்டிங்காக வரக்கூடிய இது வந்து எதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்னா கோர்லாஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். இங்கே வந்து ஒரு பேரலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போதுமே இருக்கும், அதுதான் வந்து கோர்லாஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். நான் இங்கே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வரையில காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி நாம் வந்து முதல்ல வந்து கோர்லாஸ் இல்லாத ஒரு இதுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து R2 / S, வேறஸ் இது வந்து X2 தான். இந்த சைடு நான் எழுதலை, சாரி, R2 / 2 - S, இது வந்து X2 தான். இந்த சைடுக்கு வந்து X0 சொல்லி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஃபார்வர்ட் ஃப்ளக்ஸ், அதாவது ஃபார்வர்டு சைடு, ஃபார்வர்டு பேக்வர்டு ரெண்டாக பிரிச்சாச்சு ரோட்டாரோட பாட்டை. இப்போ ஃபார்வர்ட் இம்பிடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, J X0 R2 / S + jX2. இது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ரெசல்யூஷன் ஃபார்முலா. இந்த ரெண்டை வந்து சீரிஸ் எடுத்துக்கலாமா, R2 / S + இது X2 வந்து இமேஜினரி பார்ட் உண்டு எப்போதுமே ரியாக்டன்ஸ்க்கு, அதை தான் வந்து நம்ம JX2 சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ R2 / S + jX2 சொல்லி இங்கே எடுத்தாச்சு. இந்த ரெண்டு சீரிஸில் போட்டக்கப்புறம் இந்த ரெண்டு பேரலாக இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ரெண்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பை அந்த ரெண்டு சம் ஆஃப் தி வேல்யூஸில் போட்டுருக்கோம். R2 / S + jX2 + X0 அப்படிங்கிறத அது பேரல் ஃபார்மேட். அதே மாதிரி பேக்வர்ட் ஃபார்மெட்டுக்கும் போட்டிருக்காங்க. இங்கே ரெசிஸ்டன்ஸ் R2 / 2 - S மட்டும் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபார்வர்ட்னால உள்ள இம்பிடன்ஸும் பேக்வர்ட்னால உள்ள இம்பிடன்ஸும் என்னங்கிறது இந்த ஈக்குவல் சர்க்யூட்லேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த சர்க்யூட் வந்து நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் வந்து ரிசால்வ் பண்ணும்போது என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா, ஈக்குவல் இம்பிடன்ஸ்னு ஒன்று கிடைக்கும். அது வந்து எப்படிலாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, Z1 அப்படின்னு ஒன்று கிடைக்கும், ஃபார்வர்ட் இம்பிடன்ஸ், பேக்வர்ட் இம்பிடன்ஸ். Z1ன்றது வந்து ஸ்டேட்டார் உள்ளது, ஃபார்வர்ட் உள்ளது, பேக்வர்ட் உள்ளது, இதெல்லாம் சேர்த்திங்கன்னா தான் ஈக்குவல் இம்பிடன்ஸுங்கிறது கடைசியாக வந்து நம்ம ஃபைனலாக வந்து சர்க்யூட்டை ரெடியூஸ் பண்ணும்போது கிடைக்கும். அதில் என்னென்னா பார்த்திங்கன்னா, I2F, I2B ரெண்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஃபார்வர்ட் ரோட்டார் பார்ட்டில் உள்ள கரண்ட்டும் பேக்வர்ட் ரோட்டார் பார்ட்டில் உள்ள கரண்ட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. கரண்ட்னா என்னென்னா வோல்டேஜ் பை ரெசிஸ்டன்ஸ், கரெக்டாக. இப்போ ஃபார்வர்டு வோல்டேஜ் ஒன்று இருக்குது, டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா R2 / S + jX2 அப்படிங்கிறத வந்து ஃபார்வர்ட் சைடு உள்ளது. வேறஸ் பேக்வர்ட் சைடு உள்ளது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, VB / R2 / 2 - S + jX2 அப்படிங்கிறது வந்து பேக்வர்ட் உள்ளது. இது வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் உள்ள கரண்ட் வேல்யூஸ்.
இதே பவர் வழியை கண்டுபிடிச்சுன்னா பவர்னு என்ன ஃபார்முலா ஐ ஸ்கொயர் அங்கே தான் ஃபார்முலா. ஸோ ஐ ஸ்கொயர் வந்து ஐ டூ எஃப் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இது ஐ டூ பிஸ் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. ஸோ ஐ ஸ்கொயர் ஆர் அப்படிங்கிறத வந்து பவர்ல வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்காங்க. இது வந்து வாட் அப்படிங்கிறது யூனிட். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து கோர் லாஸ் இல்லாத ஒரு சைடை வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து கோர் லாஸ் இருந்தால் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். கோர் லாஸ் வந்து இருந்தாலே வந்து எப்படி ஏன் வந்து இருக்குன்னா, மெயின் கான்ட்ரிபியூஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்க போகுது. நம்ம வந்து ஒரு சைடில் வந்து எக்ஸீரோ மட்டும் தான் பார்த்துருந்தோம், இன்னொரு சைடில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரலில் வந்து ஆர் ஜீரோன்னு சொல்லி வரும். அந்த ஆர் ஜீரோனால தான் வந்து கோர் லாஸ் அப்படிங்கிறது வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ ஆர் ஜீரோ இருந்ததுனா கண்டிப்பாக வந்து அந்த ரெண்டு வந்து பேரல் ரெசல்யூஷன் போடணும். அதான் வந்து ஜெட் ஓஎஃப். ஓஎஃப்னா ஃபார்வர்ட் இம்பிடன்ஸ்க்கு முன்னாடி உள்ள வேல்யூ ஓஎஃப் அப்படிங்கிறது. அது வந்து என்னென்னா இந்த ரெண்டு பேரலில் போட்டுருக்காங்க, ஆர் ஜீரோ பேரல் டு தட் ஆஃப் ஜே எக்ஸ் ஜீரோ. அந்த அந்த ஈக்குவல் வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேல்யூ ஃபார்வர்ட் இம்பிடன்ஸ்க்கு இது பேரலல் டு தி ஆர் டு டெட் பை எஸ் ப்ளஸ் ஜேஎக்ஸ். நம்ம அதில் என்ன பார்த்தோம்னா எக்ஸ் ஜீரோ பேரலல் வித் இந்த வேல்யூன்னு பார்த்தோம். இதில் என்னென்னா எக்ஸ் ஜீரோக்கு ஆல்ரெடி இன்னொரு ஆர் ஜீரோ பேரலாக இருக்கனால அந்த ரெண்டையும் பேரல் ரெசல்யூஷன் போட்டுட்டு அந்த ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து இதுக்கு பேரல்னு சொல்லி எடுத்துருக்கோம். ஸோ இதுதான் வந்து இதோட ஒரே சேஞ்சை தவிர மற்ற எல்லா எக்ஸ்பிரஷனும் சேமாக தான் இருக்கும். பேக்வேர்டுக்கு அதே மாதிரி ஜெட் ஓபின்னு சொல்லி என்ன கண்டுபிடிப்பாங்க, இதே ஆர் வந்து அங்கே இன்வால்வ் ஆகும். ஸோ மற்ற எக்ஸ்பிரஷன் எல்லாமே இந்த சேம் தான் இருக்கும். கோர் லாஸில் இந்த ஆர் ஜீரோ மட்டும் எக்ஸ்ட்ரா வரும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன சொல்ல நினச்சிது, இதில் வந்து ஈக்குவலன் சர்க்கியூட்டை பற்றி படிச்சிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தால் அந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதுவரை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ அதுவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.